இந்த பையனை பாத்ரூம்குள்ள ஒரு நாலஞ்சு பசங்க சேர்ந்து புள்ளி பண்றாங்க. அப்போ அடுத்த செகண்டே பார்த்தா அந்த இடத்துக்கு ஒரு சிறுத்தை வந்துருது. அதை பார்த்து மத்த எல்லா பசங்களும் பயந்து ஓடிடுறானுங்க. ஆனா இவன் மட்டும் பயப்படாம அந்த சிறுத்தை ஏவா வெளியில போலான்னு கூப்பிடுறான். ஏன்னா இந்த சிறுத்தை இவன் வளர்க்கிற பெட்டு தான். அதோட பேரு டூமா. இவங்க ரெண்டு பேரையும் பார்த்த போலீஸ் அந்த சிறுத்தையை பிடிக்கிறதுக்காக ஓடி வராங்க. ஆனா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு வந்துடுறாங்க. இப்ப அந்த பையன் அந்த சிறுத்தையை காட்டுக்கு நடுவுல அவங்க அப்பா சொன்ன இடத்துல கூட்டிட்டு போய் விட்டுடலான்னு டிசைட் பண்ணி மேப் எடுத்து அந்த லொகேஷனை மார்க் பண்ணிக்கிட்டு புல்லட்ல சிறுத்தையை கூப்பிட்டுக்கிட்டு அங்கிருந்து கிளம்புறான். கொஞ்ச தூரம் போனதுக்கு அப்புறம் பார்த்தா அந்த புல்லட்ல பெட்ரோல் இல்லாம பாதியிலேயே நின்னுடுது. அதனால அந்த பையன் பயங்கரமான வெயில்ல ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த வண்டியை தள்ளிக்கிட்டு போறான். போய்கிட்டு இருக்கும்போது இடையில ஒரு ஃபிளைட் கிராஷ் ஆகி கிடக்கிறத பாத்துட்டு அதுடைய நிலையில போயிட்டு ரெண்டு பேருமே ரெஸ்ட் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு நபர் வந்து இவங்களுடைய புல்லட் திருடலான்னு பாக்குறான். ஆனா அவன் இந்த சிறுத்தையை பார்த்துட்டு பயங்கரமா பயந்து போயிடுறான். அதுக்கப்புறம் அந்த நபர் என்ன இங்க இருந்து எப்படியாவது கூட்டிட்டு போன்னு சொல்றாரு. அதனால அந்த பையன் ஒரு ஐடியா பண்ணி ஒரு துணி எடுத்து அந்த மோட்டார் சைக்கிள்ல தடுப்பு மாதிரி கட்டி காத்து போற திசையிலேயே மூணு பேரும் எப்படியோ அங்கிருந்து கிளம்பிடுறாங்க.